மணி, இந்தா இந்த முறை நீ 3வது ரேங்க் எடுத்திருக்க. தேங்க் யூ மிஸ். பசங்களா, இந்த முறையும் வழக்கம் போல 2வது ரேங்க் எடுத்தது பழனிசாமி தான். இந்த பழனிசாமி, எல்லாரும் பழனிசாமிக்கு கைத்தட்டுங்க. எப்பவும் போல முதல் ரேங்க் எடுத்தது முத்துக்குமார் தான். இந்த முத்து, சரி இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? என்னடா என்னமோ, இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான்னு சொன்ன, ஆனா இந்த தடவை செகண்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்க. நான் நல்லா தாண்டா படிக்கிறேன், ஆனா எப்படியும் மார்க் கம்மியாயிருது. அவனை ஜெயிக்க உன்னால முடியவே முடியாதுடா. ஏண்டா, அவங்க அப்பா சாதாரண கூலி வேலை செய்யறவரு, அதுவும் உங்க அப்பா கிட்ட கை நீட்டி கோழி வாங்குறாரு. அவன் கிட்ட போய் நீ தோத்துடுறியடா. தான் என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லடா, இனிமே நான் தோக்க மாட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்கடா. அப்படி சொல்ற பழனி. வணக்கம் குழந்தைங்களா. வணக்கம்மா. படுத்து ஆரம்பிக்கலாமா? எழுதுங்க. இன்ன செய்தாரே ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்துவிடல். என்ன மணிக்கம், நீ மட்டும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கிய. ஆமா சேகர், நீ சொல்றது உண்மைதான். என் மனசெறிஞ்சு நடக்கிற பொண்டாட்டி, என் குலத்துக்கே கௌரவமான என் புள்ள. அதனால எப்பவுமே என் மனசு சந்தோஷத்துலதான் நிறைஞ்சிருக்கு. ஆமா, இப்போ உன் பையன் முத்து என்ன படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? ஆ, ஆறாப்பு படிக்கிறான். அவன்தான் வகுப்புலேயே முதல் மாணவனா. அன்னைக்கு ஒரு நாள் வாத்தியார் என்னை வகுப்புக்கே வர சொல்லி, பையன் நல்லா படிக்கிறான், அவன் எப்படியும் படித்து பெரிய ஆளாக வருவான்னு மனசார வாழ்த்தினான். அப்படியா மாணிக்கா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னால் தான் என் பொண்ணை படிக்கவே வைக்க முடியல. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் குடும்பத்தில் தான் யாரும் படிக்கல. நீயாவது முத்துவை நல்லா படிக்கவே. அம்மா காஃபிமா? காவேரி, குழந்தைக்கு காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. பழனி, ஏன்பா இவ்வளவு சோர்வா தெரியற? என்னப்பா பதில் சொல்லாம இருக்க? என்னப்பா, என்னாச்சு என் செல்லத்துக்கு? அப்பா, இன்னைக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்கப்பா. அப்படியா, எங்க காட்டு பார்க்கலாம். இந்தாங்கப்பா. 2வது ரேங்க் தானே வாங்கியிருக்க, இதுக்கு போய் ஏன் சோகமா இருக்க? அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுப்பா
ஏன் வருத்தமா இருக்க? அது இல்லம்மா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதினாலும் அந்த முத்து தாம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். யாருப்பா, யார் அந்த முத்து? அதான்ப்பா, உங்ககிட்ட கை கட்டி நின்னு கூலி வாங்குறாரே மாணிக்கம், அவரோட பையன்தான்ப்பா. ஓ, அவனா? அவன் அந்த அளவுக்கு நல்லா படிப்பானா? அவன் சுமாரா தான்ப்பா படிப்பான், ஆனா இங்க கிளாஸ் வாதியார் தான். வேணும்னே அவனுக்கு மார்க் அள்ளி அள்ளி போட்டு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறாரு. விடுறா, அந்த வாத்தியாரைய மாத்திருவான். நீ கவலையப்படாத, காப்பி குடிச்சிட்டு போய் விளையாடு போ. சரிப்பா. ஏங்க, இது ரொம்ப தப்புங்க. அவன் தான் ஏதோ சின்ன பையன் சொல்றானா, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏய், எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு. அந்த பள்ளிக்கூடமே எங்க தாத்தா பணத்துல கிட்டனேதான். அதுவும் இல்லாம நம்ம பண்ணையில வேலை செய்யறவன் பிள்ளைகிட்ட நம்ம பையன் தோத்து போடுறா? விட மாட்டேன். இந்தா உன் சம்பளத்தை எப்படி? இந்தா இது உன் சம்பளம். மணிக்கம், நீ கொஞ்சம் இரு, உனக்கு அப்புறமா தரேன். சரிங்க ஐயா. இந்தாம்மா குடி. மணிக்கம், உன் என்ன பண்ற பாரு. இந்தாப்பா இது உன் கோழி, குடி. இந்தா போ. மணிக்கம், ஐயா, நீ என்கிட்ட வாங்கின 50,000 நாளைக்கே திருப்பி கொடுத்துரு. ஐயா, இப்படி திடீர்னு கேட்டா நான் எப்படிங்க ஐயா? திடீர்னு கேட்காம வாங்கின பணத்துக்கு என்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க? ஐயா, நான் தான் வாங்கின பணத்துக்கு ஒழுங்கா வட்டி கொடுத்துட்டு வரேனுங்களே. அதுக்காக என் பணத்தை நான் திருப்பி கேட்க கூடாதா? ஐயா, நான் அப்படி சொல்ல ஐயா. திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க ஐயா போவேன்? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டே நீயே. ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பணத்தை நீ திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு கூலி தர மாட்டேன். நீ இங்கே தான் வேலை செய்யணும், நான் கணக்கில் வச்சுக்கிறேன். என் பணத்தை ஏமாத்தணும்னு நினச்ச அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயா, 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 பணத்தை கட்ட முடியாமல் எப்படியும் காலில் விழுந்து கதறுவான். அப்போ நாளைக்கு உன் பையனை ஸ்கூல்லேருந்து நிறுத்து, அப்போ தான் கடன் கெடுவை நான் தள்ளி வைப்பேன்னு சொல்லுவேன். நல்ல வேலையா நாட்டு வைத்தியம் அப்படி இப்படின்னு காலத்தை கடத்தாம சரியான நேரத்துக்கு அவரை இங்க அழைச்சிட்டு வந்ததுனால ரொம்ப எளிதா அவரை எங்களால காப்பாத்த முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணு முடிச்சிடுவாரு. அவரை தொந்தரவு செய்யாம போய் எல்லாரும் பாருங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருப்பா? ஐயா, என்னையா அது பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மணிக்கம், நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னப்ப? ஐயா, கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதானயா மனித தன்மை? நான் அதுக்கு சொல்லல மணிக்கம், நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டேன். ஆனா நீ என்னை எதிரியா நினைக்காம சரியான நேரத்துக்கு என்னை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. உனக்கு கைமாறா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தர வேண்டிய பணத்தை இனிமேல் எனக்கு தர வேண்டாம், அதை என்னோட அன்பளிப்பா வச்சுக்க. ஐயா, என்னையா இது? நான் உங்க உசுரை காப்பாத்துறது என்னுடைய கடமை.
அதுக்காக உங்ககிட்ட வாங்கின பணத்தை போய் வேணான்னு சொல்றீங்களே, உங்க உயிருக்கு மதிப்பு வெறும் 50,000 தானுங்களா? நான் உங்ககிட்ட பணம் வாங்கும் போது திருப்பி தரேன்னு சொல்லி தானே வாங்கினேன். அதனால நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது வரைக்கும் நான் வட்டியை கொடுத்துடுறேன். இதுக்கு நீங்க சம்மதிக்கணும் ஐயா. இல்ல மாணிக்கம், நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அதனால உன் பையன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவன் படிப்பு செலவு பூராத்தையும் நான் தான் பாத்துக்குவேன். அதுக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. ஆமாமா, நான் கூட அந்த முத்துவை படிச்சுதான் தோக்கடிப்பேனே தவிர எந்த குறுக்கு வழியும் தேட மாட்டேன். தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வதே தலைசிறந்த பண்பாகும்.